நீங்க இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படின்னா என்ன? இருள் சேர் அப்படிங்கிறார். இருள் சேர்னா என்ன? அவர் எந்த இருள சொல்றாரு? சம்சார பந்தம் என்னும் இருள். சம்சார பந்தம்னா சம்சாரம், பொண்டாட்டி, கல்யாணம் அப்படி கிடையாது. உலக வாழ்க்கை எனும் இருள், இந்த பூமியில மாட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த இருள். அப்போ இருள் சேர், எந்த இருள் சேர்? இந்த உலகத்தை நாம் சார்ந்து இருக்கக்கூடிய, உலக வாழ்க்கையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பிறவி எனும் பெரும் சுழற்சியில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இருள் சேர், இருவினையும் சேரா. எந்த இருவினை? நல்வினை மற்றும் தீவினை. இந்த இரண்டும் சேராது. சேரா? எப்போ சேராது? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். எவன் ஒருவன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவன் வந்து மிக சரியாக தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பணும் 100%. அது அப்படின்னா இப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா இறைவன் தான் எல்லாத்தையும் பண்ணி என்னை வந்து நாசமா போக வைக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் செய்யும் மிகப்பெரிய தவறிற்கு அறியாமையில் நான் எங்கேயோ செஞ்ச தப்பு இன்னைக்கு என்ன நோக்கி தேடி வந்திருக்குது. கனியின் பூங்குன்றனார் இதனாலதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதாவது நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தம் கொடுத்து வர்றதே இல்லப்பா, அது நீ உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்வதுன்னு இதனாலதான் சொல்றாங்க. அப்ப எவன் ஒருவன் நடக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னா இறைவனின் பெரும் அனுகிரகத்தால், இறைவனின் பெரும் கொடையால் இந்த நன்மை நமக்கு நடக்கிறதுன்னு நினைக்கணும். எப்பயாவது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது அது உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை, அது உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்றதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த விஷயம் நமக்கு கஷ்டம் நடக்குது, கவலை நடக்குது, ஒரு துன்பம் வருது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நான் ஏதோ ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நான் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம்னு ஹானஸ்டா உங்க மனசார நீங்க அதை ஏத்துக்கணும். எப்போ ஒரு மனிதன் தன்னை வந்து ஹானஸ்டா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனுக்கு வந்து சரணாகதி, இறைவனின் சரணாகதி அடைந்து அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பெயரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நற்காரியங்களையும் நீங்கள் செய்யும் போது அந்த செயலுக்குண்டான இருவினைகளையும், நல்வினை தீவினை இரண்டையும் இறைவனே எடுத்துக் கொள்கிறார். அப்ப என்ன, இந்த வாழ்க்கையை கர்மா, நிஷ்காமிய கர்மாவாக நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். செயல் செய்யணும், ஆனால் செயலுக்கு உண்டான வினை என்பது இருக்கக்கூடாது. அப்படின்னா நல்ல செயல்களை தான் செய்ய வேண்டும். அந்த நல்ல செயல்களுக்கு உண்டான அனைத்து புண்ணியங்களையும், அனைத்து கிரெடிட்ஸையும் இறைவன் கிட்டேயோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்கள் கிட்டேயோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்கிட்டயோ, இல்ல தெய்வத்துக்கிட்டயோ ஒப்படைச்சிட்டு நீங்க எம்டியாவே ஜீரோலயே இருக்கணும் எப்பயுமே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க மனநிலையில ஜீரோவாவே இருக்கீங்க, ஜீரோனா மனமற்ற நிலையில இருக்கிறதுன்றது 24 மணி நேரமும் கஷ்டம். இப்போதைக்கு ஆரம்ப காலகட்டத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா எதுவுமே நான் செய்யல அப்படின்றத ஏத்துக்கணும். இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, அது எப்படிங்க எல்லாமே நான் கஷ்டப்பட்டு செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இறைவன் ஒரு படைப்பு, இப்படி ஒரு கண்ணை படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு மூக்கு படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு நாக்கு படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு தலையை படைச்சிருக்கிறாரு, இப்படி ஒரு கை இருக்குது, இப்படி ஒரு கால் இருக்குது, இதுக்கு நீங்க ஏதாவது மெக்கானிசம் பண்ணீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது நீங்க ப்ளூ பிரிண்ட் ஏதாவது போட்டு கொடுத்தீங்களா? கிடையாது. சரி ஓகே. அப்ப இந்த மூச்சு காற்று இத்தனை இந்த டைமுக்கு இப்படி இவ்வளவு போகணும் இவ்வளவு வரணும் நீங்க ஏதாவது நீங்க கால்குலேஷன் போடுறீங்களா? கிடையாது. முழிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க எத்தனை டைம் மூச்சு விட்டீங்கன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. தூங்கிட்டு இருக்கும் போது யார் உங்க மூச்சை கண்ட்ரோல் பண்றது? சரி, தூங்கி முடிச்சோடனே காலையில இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால்குலேஷனை கொடுக்கறது யாரு? அப்ப என்ன, இறைவனின் அனுகிரகம் இல்லாமல், இறைவன்னா நீங்க இயற்கைன்னு வச்சுக்கோங்க, இல்ல பரம்பொருள்னு வச்சுக்கோங்க, இல்ல வந்து இப்ப மெய்ப்பொருள்னு வச்சுக்கோங்க, இல்ல லைட் பார்ட்டிகல்னு வச்சுக்கோங்க, இல்ல அருட்பெரும் ஜோதின்னு வச்சுக்கோங்க, இல்ல அல்லான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஜீசஸ்னு வச்சுக்கோங்க, இல்ல அகத்தியர் போகர் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனின் அனுகிரகம் இல்லாம இங்க ஒரு அணு கூட அசையாது. ஏன்னா இந்த உலகத்தை கிரியேட் பண்ணதே அவரு தான். அதனாலதான் அதுக்கு பேர் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு வெள்ளக்காரன் பேர் வச்சிருக்கான். வெள்ளக்காரன் முன்னாடியே நம்ம ஆளு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை தலையெழுத்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா சொன்னா தான் நம்புறீங்களான்னு நம்ப மாட்டீங்க. என்ன சொல்றான்? எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றான். எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன? இருப்பு நிலை அப்படின்னு அர்த்தம். இருப்பு நிலைன்னா என்ன? அது ஒண்ணுதான் இருக்குதுங்கிறான், வேற எதுவுமே இங்க இல்லைங்கிறான். இதை உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஆன்மீகம் என்பது ஏதோ வந்து பட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டையை மாட்டிட்டு ஊர் சுத்துறது, யாருக்கிட்டும் எந்த சண்டை வம்பு தும்புக்கு போகாம இருக்கிறது பேர் ஆன்மீகம் இல்ல, வீரத்துறவி. விவேகானந்தருக்கு பேரே வீரத்துறவி.
அவருக்கு வர மாதிரி கோபம் யாருக்குமே வராது. சத்தியத்துக்கு வரும் கோபம், எல்லாத்துக்கெல்லாம் கோபம் வராது, தேவையில்லாத விஷயங்களுக்கு வர்றதுல கோபம். ஆனா அந்த கோபத்தை நினைத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக கோபப்படுவாங்க அப்படின்னா, அவங்களை திருத்தி ஆகணும்ன்ற மனநிலையில இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, திருத்தணும்னு நினைக்க உட்படுறவங்க முதல்ல திருத்துறதுக்கு தயாரா இருக்கணும். இங்க உங்களுக்கு ஏன் இன்னொருத்தங்களை திருத்த முடியறது இல்லைன்னா, நீங்க திருத்த தயாரா இல்ல, அதனால அடுத்தவங்களை திருத்த முடியல. எப்ப நீங்க திருந்த தயாராகிறீங்களோ அடுத்தவனை ஈஸியா திருத்திடலாம். அப்போ இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் நீக்க மர நிறைந்திருக்கிறான், இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன், இறைவன் தான் அனைத்து பொருட்களுமாக இருக்கிறான், இறைவனை மீறிய சக்தி உலகத்திலேயே எதுவும் கிடையாது. ஆனா இறைவனை அவ்வளவு சீக்கிரம் சென்று அடைய முடியாது. ஏன்னா அந்த இறைவனை சென்று அடைவதற்கு முதல்ல சங்கல்ப சக்தி வேணும். சங்கல்ப சக்தினா முதல்ல நீங்க முடிவு பண்ணணும். முடிவு பண்ணால் ஒழிய உங்களுக்கு முதல்ல அது கிடைக்காது. முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பாதையை நடக்க ஆரம்பிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். இடையில டயர்ட் ஆகும், வைராகியம் குறையும், பதட்டம் படப்பட போறோம், டென்ஷன் ஆகும், நல்லவங்களே கெட்டவங்க நினைக்க தோணும், கெட்டவங்கள நல்லவங்க நினைக்க தோணும், உங்க மேல உங்களுக்கே வெறுப்பு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது மைண்டோட விளையாடுற கேம் தானே. இதை கடந்த நிலையில் மனதோட விளையாடி ஒரு காலகட்டத்துக்கு மேல நீங்க ஜெயிக்க போகும்போதுதான் இறைவன் உங்களை நோக்கி பார்த்து உங்க பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார். ஒரு கட்டத்துக்கு மேல அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், 24 hours இறைவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா நீங்க நினைச்சீங்கனாவே அது நடக்கும். சதாசிவ பிரம்மேந்திரர்னு ஒருத்தர், சதா சர்வகாலமும் பிரம்ம நிலையிலேயே அப்படியே போயிட்டு இருக்கனால அவருக்கு பேர் சதாசிவ பிரம்மேந்திரன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவரை பத்தி, ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், நல்லா புரிஞ்சு. ஒரு சங்கல்ப சக்தி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணும் அப்படின்றக்காக சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் என்ன பண்றாருன்னா, எப்பயுமே அம்மனமா தான் நடந்துட்டு இருப்பாரு. உடலை கடந்த ஞானி அவர், உடல்ல வந்து ஒரு போட்டு துணி கூட இருக்காது. அப்ப என்ன பண்றாருன்னா, உடலை கடந்த ஞானியன் அவரு ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு, அப்படியே அம்மனமா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு அரண்மனைக்குள்ள பூந்துட்டாரு அவரே அறியாம. ஏன்னா பிரம்ம நிலையில இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, பைத்தியம் பிடிச்ச நிலைன்றது வேற, பிரம்ம நிலை வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. உண்மையாவே உங்களுக்கு தெரியாது யாரு பைத்தியம் பிடிச்ச தன்மையில இருக்கான், எவன் பிரம்ம நிலையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் இன்னும் உங்களுக்கு பக்குவம் பத்தாது. தொடர்ச்சியாக நீங்க பயிற்சி செய்யும் போதோ இல்ல இறைவனின் அனுகிரகம் அருளாசிகள் சித்தர்களோட அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்கும் போதோ அதை நீ உணரக்கூடிய தன்மைக்கு வருவீங்க. இப்போதைக்கு இந்த கதையை மட்டும் கேட்டுங்க. பிரம்ம நிலையில அவர் என்ன பண்றாரு, டிராவல் பண்ணிட்டு வராரு. டிராவல் பண்ணிட்டு டக்குன்னு அரண்மனைக்குள்ள பூந்துடுறாரு. அரண்மனைக்குள்ள பூந்தோடனே டக்குன்னு அந்த புறம் இருக்கக்கூடிய சைடுக்கு போறாரு. அம்மனமா நடந்து போனோடனே அரசனுக்கு அவ்வளவு பெரிய கோபம். எவ்வளவு தைரியம் இருந்தா பெண்கள் இருக்கக்கூடிய, நான் பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த புறத்துல ஒருத்தன் வரதே பெருசு, இதுல ஒரு அம்மனமா வேற வரானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டைம் தடுத்து நிறுத்துறாரு. யார் சொல்றதும் கேட்காம ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவரே பிரம்ம நிலையில இருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும், வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன பண்றாரு, டக்குன்னு வந்து வாள் எடுத்து ஒரே வெட்டு கைய வந்து வெட்ட போறாரு. வெட்டிட்டாரா சொல்லா, கை கட்டாயி கீழே விழுகுது, ரத்தமா போயிட்டு இருக்கு. அந்த கையையும் கவனிக்காம கண்டுக்காம அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேன். மிரண்டு போயிட்டு அரசனையும் சாதாரண ஆளே இல்ல போலியா, ஐயோ நம்ம வேற இந்த வேலையை பண்ணிட்டமே, வேகமா போய் காலில் விழுந்து கதறி கண்ணீர் விட்டு மன்னிப்பீங்க, ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க, ஒரு மிகப்பெரிய ஞானின்னு தெரியாம ஏதோ அறியாமையில உள்ள பெரிய முட்டாள்தனமான ஒரு தப்ப பண்ணிட்ட மன்னிச்சிருங்கன்னு. அப்பதான் அவர் பிரம்ம நிலையில இருந்து கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வர்றாரு. கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு, ஓ அப்படியா அப்பா கையை விட்டுட்டியா, சரிப்பா ஓகேப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லிட்டு கை எடுத்து ஒட்டிக்கேன்னு சொல்லி மனசுல நினைக்கிறார். வார்த்தையில கூட சொல்ல, ஜஸ்ட் வைக்கிறாரு இந்த கை ஒட்டணும்னு நினைச்சா அந்த கை எடுத்து வைக்கிறாரு. அந்த கை அப்படியே ஒட்டிச்சு. இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க என்ன மந்திரம் கத்துக்கணும், ஓம் கிளீம் அம் உம் சம் மம் எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை. பாதம் இரண்டும் பூமாதேவி காக்க, கணுக்கால் இரண்டும் கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்க்கை காக்க, வயிறு மார்பும் வைரவன் காக்க, கழுத்து முஜும் கதிரவல் காக்க, முகமும் கபாலம் மும்மூர்த்தி காக்க, தேகம் முழுவதும் சங்கு சக்கரம் காக்க, கட்டு கட்டி எதிரிகளை கட்டி, ஏவலை கட்டி பேய்களை கட்டி, பிசாசுகளை கட்டி, இந்திரன் முதல் ஈசானியம் வரை கட்டு, ஓம் அம்மும் சம்மம் சிவசிவன் நீ தொட்ட மொழி நான் தொட்ட மொழி எட்டு திசையும் 16 கோணம் இன்முகமாக ஓம் சிவாயனமா சிவாயனமா சிவாயனம் உடற்கட்டு மந்திரம் சொல்ல தேவையில்லை. ஏன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே இருப்பான், இறைவனாகவே இருப்பான். எந்த மந்திரமும் தேவையில்ல, சங்கல்ப சக்தி போதும். சரணாகதி நிலையில் இருந்து எப்போது ஒரு மனிதன் என்பவன் கருணையோடு செயல்பட ஆரம்பித்து விடுகிறானோ அந்த எண்ணம் போதும். அந்த நல்ல எண்ணம் அங்க நடத்தி கொடுத்துரும், நினைச்சிங்கன்னா நடக்கும். ஆனா அந்த தன்மையில் இருக்கணும். இதனாலதான் கருணையை கத்துக்கங்க, கருணையை கத்துக்கங்க, கருணையை கத்துக்கங்க. வள்ளலார் தலை தலையா அடிச்சுக்கிறதுக்கு காரணம் இதுதான்.